மலேசியன் ஏர்லைன்ஸ் MH370 பெய்ஜிங் செல்லும் விமானம் கோலாலம்பூரில் இருந்து புறப்பட்ட 40 நிமிடங்களில் 227 பயணிகள் மற்றும் 12 விமான ஊழியர்கள் என மொத்தம் 239 பயணிகளுடன் மார்ச் 8, 2014 அன்று காணாமல் போனது. மேலும் விமானம் தென்சீன கடலில் விழுந்து நொறுங்கியதாகவும் 232,000 கிலோமீட்டர் கடலில் தேடுதல் நடவடிக்கைகளிலும் தோல்வியுற்றதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது. இந்நிலையில் 8 ஆண்டுகளுக்கும் மேலாக காணாமல் போன விமானத்தின் வழக்கில் புதிய ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒரு ஊடக அறிக்கையின்படி விமானத்தின் தரையிறங்கும் கதவு மடகாஸ்கர் மீனவர் டட்டாலி என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது என்றும், கடந்த 5 ஆண்டுகளாக மீனவரின் மனைவி அதனை சலவைகளாக பயன்படுத்தி வந்ததும் 25 நாட்களுக்கு முன்பு தெரியவந்துள்ளது. மேலும் மடகாஸ்கர் முழுவதும் உள்ள கடற்கரை பகுதிகளில் காணாமல் போன MH370 விமானத்தின் 19 துண்டுகள் மற்றும் குப்பைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த லேண்டிங் கியர் டோரில் இருந்த உராய்வை ஆராய்ந்த பிரிட்டன் பொறியாளர் ரிச்சர்ட் காட்ஃப்ரே கூறுகையில், விமானி விமானத்தை வேண்டுமென்றே கடலில் தரையிறக்கி உள்ளார் என்று கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் லேண்டிங் கியரை பயன்படுத்தி விமானத்தை தண்ணீரில் தரையிறக்கினால் விமானம் பல துண்டுகளாக உடைந்து பயணிகள் வெளியேறுவதற்குள் வேகமாக மூழ்கிவிடும் என்பதால் ஆதாரங்களை வேண்டுமென்றே அழிப்பதற்காக விமானி இவ்வாறு செய்துள்ளார் என்று காட்ஃப்ரே கூறியுள்ளார்.